மணி ஹேஸ்ட் சீசன் 5 எபிசோடு 3 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல மோனிகா ஆர்த்ரோவை ஷூட் பண்ணிடுறா. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. என்ன பண்ணாலும் ஆர்த்ரோ கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறாரு, ஆனா எப்படியோ ரிவைவ் பண்ணிடுறாங்க. உடனே மோனிகா, சீக்கிரம் இவனை வெளியே விடுங்க, இவன் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா போய் ஆகணும். ஆனா பேலர்மோ இவனை வெளியே கொண்டு போக வேணாம்னு சொல்றாரு, ஏன்னா இவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். சப்போஸ் நீ ஷூட் பண்ணதுனால அவன் சாக போறானு நினைச்சனா அந்த கில்ட் உனக்கு தேவையில்லை, நானே இவனை கொள்றேன்னு பேலர்மோ போறாரு. ஆனா எல்லாரும் தடுக்கிறாங்க. அவதான் ரக்கேல் சொல்றாங்க, நம்ம இந்த ஆர்த்ரோவை வெளியே விடணும், நான் ஒரு காரணமா தான் சொல்றேன்னு சொல்றாங்க. அதனாலயே ஆர்த்ரோவை வெளியே அனுப்புறாங்க, கூடவே சில ஹாஸ்டேஜஸ் அதுல கவர்னரும் இருக்காரு. எப்படி ஆர்த்ரோவை ஸ்ட்ரெச்சர்ல போட்டு தள்ளிட்டு வெளியே வராங்க, அங்க ஆம்புலன்ஸும் வருது, ஆர்த்ரோவை கூட்டிட்டு போறாங்க. இதை மோனிகாவும் ஜன்னல் வழியா பாக்குறா, ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா அவளோட பொண்ணு சின்சினாட்டிய இந்த ஆர்த்ரோவாச்சு வளர்ப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்ப ஆர்த்ரோவும் சாகிற நிலைமையில இருக்கான். நம்ம பையனோட வாழ்க்கை என்னதான் ஆகணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது எல்லாத்தையும் அலிஷாவும் பாத்துக்கிட்டு இருக்கா. பக்கத்திலே ப்ரொஃபசர் மார்ஷல் அந்த பெஞ்சமினும் இருக்காரு. என்ன ப்ரொஃபசர் இப்படி பண்ணிட்டாங்க, உள்ள இருந்த ஒரே விஐபி அந்த கவர்னர் தான், அவரையும் வெளியே அனுப்பிட்டீங்க, நீங்க இல்லாம உங்க டீமுக்கு மூல வேலை செய்யல போலயே, இனிமே அழகா ஆர்மி உள்ள போகும், உள்ள இருக்கிற எல்லாரையும் காலி பண்ண போறாங்க அப்படின்னு அலிஷா வர, ஆல்ரெடி டென்ஷனா இருக்கிற ப்ரொஃபசரை இன்னும் டென்ஷன் ஆக்குறா. இப்ப கவர்னரையும் உள்ள இருந்து வந்த சில ஹாஸ்டேஜஸையும் டென்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க உடம்புல ஏதாவது மைக் இருக்கான்னு சொல்லி நல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க உடம்புல அப்படி எதுவும் இல்ல. அதுக்கப்புறமா கவர்னர் கிட்ட உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையும் கேக்குறாங்க. கவர்னரும் உள்ள இருக்கிற லைப்ரரி ரூம்ல தான் ஹாஸ்டேஜஸ் அடிச்சு வச்சிருக்காங்க. அது இருக்கட்டும், ஆர்த்ரோவுக்கு எப்படி அடிபடுது, ஆக்சுவலா எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். தேவையில்லாத வேலையை பண்ணி வெப்பனை எடுத்து அவங்களை அட்டாக் பண்றேன்னு இவன் அடி வாங்கிட்டு படுத்துறான். நல்ல வேலை ப்ரொஃபசருடைய டீம் தான் அவனை காப்பாத்தினது. காப்பாத்தினாங்களா, அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணதே அவங்க தான், அவங்க ஒன்னும் காப்பாத்தல. அவங்க காப்பாத்தினாங்க அப்படின்னு மீடியாவுக்கு தெரிஞ்சா அவனுங்களை இன்னும் நல்லவங்களா ஆக்குறதுக்கா, அவங்கள நம்ம இனிமே கெட்டவங்களா ஆக்க போறோம், இது எல்லாத்தையும் பண்ணது அவங்க தான். வேற யாராவது உள்ள அடிபட்டு இருக்காங்களா, ஆமா இன்னும் ரெண்டு ஹாஸ்டேஜஸ் அடிபட்டு இருக்காங்க, அதுக்கும் காரணம் இந்த ஆர்த்ரோ தான். சுட தெரியாம அவங்களே சுட்டுறான். அவங்களை ஷூட் பண்ணது ஆர்த்ரோ கிடையாது, அதுவும் ப்ரொஃபசருடைய டீம் தான். இப்படிதான் நம்ம வெளியே சொல்லணும். அதோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிற அந்த ஆர்த்ரோ செத்துட்டா நல்லா இருக்கும், அதே காரணமா வச்சு உள்ள இருக்கிறவங்களும் நுங்கெடுக்கலாம் அப்படின்னு இந்த கோலனியல் டமாயோ என்ன பண்றாருன்னா, ப்ரொஃபசருடைய டீம் மேல கெட்ட இமேஜ அழகா ரெடி பண்றாரு. உள்ள மோனிகா ரொம்ப கஷ்டப்படுறா மணிலா கிட்ட, ஒருவேளை நான் போலீஸ் கிட்ட மாட்டி அரெஸ்ட் ஆயிட்டேனா என் பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு கெட்டாமான்னு நினைப்பான்ல. அப்படிலாம் இல்ல மோனிகா, உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, பெத்தவங்க என்ன பண்ணாலும் பிள்ளைங்களுடைய நல்லதுக்கு தான் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பா அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு மணிலாவும் மோனிகாவை சமாதானப்படுத்துறாங்க. ஏன்னா மணிலா உண்மையிலேயே ஒரு பையன், அதுக்கப்புறமா பொண்ணா மாறினா இதனால அவளோட லைஃப்லயும் நிறைய கஷ்டம் நடந்திருக்கு, அது எல்லாத்தையுமே சொல்லி மோனிகாவை காம் டவுன் ஆக்குறாங்க. இப்ப நம்ம பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பார்க்க போறோம். பெர்லின், அவரோட ஃபர்ஸ்ட் வைஃபுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை பெர்லின் தான் படிக்க வச்சாரு. ஆனா அவ்வளவா பேசுறதுலாம் கிடையாது. ஒரு நாள் திடீர்னு பெர்லின் அவரோட பையனை மீட் பண்றாரு, அவரோட பேரு ரஃபேல். ஆனா இருந்தாலும் நம்ம பெர்லினுடைய பையன் சொல்லலாம். அவனுக்கு ஒரே சந்தோஷம், அப்பாவே நம்மள கூப்பிட்டுருக்காரு ஜாலின்னு. அப்பதான் பெர்லின் டெட்டானியாவை இன்ட்ரோ பண்றாரு, அது பெர்லினுடைய ரெண்டாவது வைஃப். இந்த பெர்லினுடைய பையன் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், நம்மள இவ்வளவு பெரிய படிப்பு படிக்க வச்சிருக்காருன்னு அவன் அவங்க அப்பா கிட்ட ஜாலியா பேசும்போது, உன்னை ஏன் படிக்க வச்சேன் தெரியுமா, என்னோட பிளானுக்கு நீ ஹெல்ப் அறுப்பனுதான், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செம்ம பிளான் பண்ண போறோம், திருட போறோம். என்ன சொல்றீங்க பாப்பா, இதுக்குதான் என்ன படிக்க வச்சீங்களா, ஏன் அந்த மாதிரி பண்றீங்கன்னு இவரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. அப்படின்னா உனக்கு என்ன, டேபிள்ல உட்காந்துக்கிட்டு டேபிள தேய்க்கிற வேலை தான் வேணுமா, திருடங்களா இருந்துப்பாரு, உண்மையான ஃப்ரீடம்னா அதுதான் அப்படி இப்படின்னு பேசி எப்படியோ ஓகே பண்ணி இப்ப அந்த பிளான பத்தி பெர்லின் அவருடைய பையன் கிட்ட சொல்றாரு. நம்ம இப்ப பண்ண போற ஹைஸ்ட்ல ரிஸ்கே கிடையாது, ஈஸியா முடிச்சிடலாம். ரிஸ்க் இல்லனா நம்ம எடுக்க போற பொருளும் வேஸ்ட் தானே. வேஸ்ட்லாம் இல்ல, வைக்கிங்ஸோட தங்க பொருட்கள் தான். நம்ம அதை திருடிட்டு வந்தா கூட திருடு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது, எப்படியும் கண்டுபிடிக்க ஒரு 15 மாசம் ஆகும், அந்த மியூசியத்தை ஓபன் பண்ணும்போது தான் அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு அந்த வைக்கிங்ஸோட கோல்டுல செஞ்ச அழகான பொருட்கள் மாதிரியே இருக்கிற ரிப்ளிகாவை அவங்க காட்டுறாங்க. பெர்லினுடைய பையனுக்கு இது பிடிக்கல, அப்பா இதை திருடி வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, அதோட இது பழமையான பொருட்கள் மியூசியத்துல தான் இருக்கணும். உடனே பெர்லின் பக்கத்துல வந்து, உனக்கு புரியலையா, ஏதோ ஒரு கிறுக்கனங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி செஞ்சு வச்சிருக்காங்க, இது பழமையான பொருட்களா, அது என்னன்னு உனக்கு புரியல, நீ அதை பழமையான பொருட்களா பாக்குற, நான் அதை தங்கமா பாக்குறேன், திரும்ப நம்ம அதை எடுத்து உருக்கி அதோட உண்மையான வேல்யூவுக்கு கொண்டு வர போறோம், எல்லாமே ஓகே, ஆனா இந்த பொருள்லாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம எப்படி போக போறோம். அதுக்குதான் டெட்டானியா ஹெல்ப் பண்ண போறா, அவளுடைய கான்செர்ட் அந்த பொருள் இருக்கிற இடத்துல தான் நடக்க போகுது, சோ ஈஸியா நம்ம அதை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானையும் பண்றாங்க. இப்ப கோலனல் டமாயோ இருக்காருல, அவரு பிரஸ் கிட்ட பேச போறாரு. இது அலிஷியாவும் ப்ரொஃபசர் கூடவே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன ப்ரொஃபசர், நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க, உங்களால தப்பிக்க முடியாது, மாட்டிக்கிட்டீங்க ப்ரொஃபசர், மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அலிஷியா டொமாயோ என்ன பேசுறாருன்னு வெயிட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா. டொமாயோவும் பிரஸ்க்கு முன்னாடி வந்து நின்று ப்ரொஃபசரை பத்தியோ இல்ல ப்ரொஃபசருடைய டீமை பத்தியோ பேசுவாருன்னு பார்த்தா அலிஷியா, அவ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்ப ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் வேலை அவளை பிடிக்கிறது தான். அந்த அலிஷியா கவர்மெண்ட் மேல நிறைய தப்பான விஷயங்களை சொல்லிருக்கா, ஆனா அது எல்லாமே போய் தான், நாங்க விசாரிச்ச வரைக்கும் ப்ரொஃபசருக்கே இந்த அலிஷியா தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அலிஷியா ஷாக் ஆகுறா, என்னடா பண்றீங்கன்னு. அது மட்டும் கிடையாது, போலீஸ் கஸ்டடியில இருந்த ரக்கேலையும் இந்த அலிஷியா தான் காப்பாத்தி திரும்ப பேங்க் ஆஃப் ஸ்பெயின் குள்ளேயே அனுப்பியிருக்கா. அப்புறம் இந்த அலிஷியா தான் ரியோவை டார்ச்சர் பண்ணது, அந்த ஃபைல் எல்லாத்தையும் ப்ரொஃபசர்
ப்ரொஃபசர் கிட்ட கொடுத்து ப்ரொஃபசர் அது கவர்மெண்ட் பண்ண மாதிரியே ஃபேக்கா பண்ணிட்டாரு. அலிஷாவுடைய பேங்க் அக்கவுண்ட்லயும் 8 மில்லியன் யூரோஸ் வந்திருக்கு. அப்படின்னா அந்த அலிஷாவும் சரியான திருட்டு கொட்டதான், அவளும் ப்ரொஃபசருடைய ஆளுங்கள ஒருத்திதான் அப்படின்னு இந்த டமாயோ அலிஷாவை பத்தி பத்த வைக்கிறாரு. அப்புறம் அந்த அருத்ரவ ஷூட் பண்ணது ப்ரொஃபசருடைய டீம் தான். உள்ள ஆல்ரெடி ரெண்டு பேரு அடிபட்டு போயிருக்காங்க, அவங்கள ஷூட் பண்ணது ப்ரொஃபசருடைய ஆளுங்க தானே. ப்ரொஃபசருடைய டீமுடைய இமேஜா அவர் கவுக்குறாரு. இதுக்கு மேல நாங்க பொறுக்க மாட்டோம், உள்ள போய் அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்டும் முடியுது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அலிஷாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ப்ரொஃபசரும் மாட்டிக்கிட்டீங்க அலிஷியா, மாட்டிக்கிட்டீங்கன்னு திரும்ப கலாய்க்கிறாரு. வாய மூடு ப்ரொஃபசர், ஏன் என்ன இப்படி பண்ணணும், ஏன்னா நீயும் இப்ப எங்கள்ல ஒருத்தி தான். நாங்களாச்சு பரவாயில்ல திருடங்க கொலகாரங்க, ஆனா நீ தேச துரோகி. எங்களை விட்டாலும் விடுவாங்களே தவிர உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. வாய மூடு ப்ரொஃபசர், நான் கொஞ்சம் யோசிக்கணும். உங்க பிளான் மட்டும் தெரிஞ்சதுன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. கிளிக்கிற பிளான் நீ என்ன சொன்னாலும் போலீஸ் கிட்ட மாட்டிப்ப, ஏன்னா உன்னை பத்தி ஃபேக்கான ஆதாரங்களை பப்ளிக்கா பிரஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீ எங்களை புடிச்சு கொடுத்தாலோ இல்ல எங்க பிளான சொன்னாலோ அலிஷா நல்லவ, நாங்க சும்மா ஃபேக்கா ரெடி பண்ணுன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. நீ மாட்டினது மாட்டினதுதான். அலிஷாவுக்கும் வெறி பிடிக்குது. கத்தரா திடீர்னு கீழ இருந்து தண்ணி கொட்டுது. அது என்னன்னு பெஞ்சமினுக்கு தெரியும், ஏன்னா அலிஷா இப்ப பிரெக்னண்டா இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. அதுக்கான சைன் தான் இதுவே. அலிஷாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த நேரத்துல ப்ரொஃபசருடைய டீமும் எல்லாத்துக்கும் ரெடி ஆகுறாங்க, ஏன்னா எப்ப வேணாலும் ஆர்மி உள்ள வரலாம். பேலர்மாவும் எல்லாருக்கும் தைரியம் சொல்றாரு. எல்லாரும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுட்பால் மேட்சோடைய ஃபைனல்ஸ்ல நேஷனல் ஆந்தம் பிளே ஆகிட்டு இருக்கும் போது எந்த டீம் தோக்க போகுதோ அவங்க முகத்துல பயம் தெரியும். அதை தான் இப்ப நான் பாக்குறேன். உடனே டென்வர், பேலர்மோ சும்மா பேசாத, ஃபுட்பால் மேட்ச்ன்றது 11 பேருக்கும் 11 பேருக்கும் நடக்கிறது. இங்க நம்ம 10 பேர் இருக்கோம், வெளியே 10,000 பேர் இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியல நினைக்கிறேன், வெளியே நடந்த நியூஸ பாத்தீங்களா? கர்னல் டமாயோ அலிஷியா எங்க டிபார்ட்மெண்ட சேர்ந்தவளே கிடையாது, அவ ஒரு தேச துரோகின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு புரியல, அலிஷியா இப்ப கேம்லயே கிடையாது, ஆனா ப்ரொஃபசர் இன்னமும் இருக்காரு அப்படின்னு பேலர்மோ சொல்லும் பொழுதுதான் எல்லாருக்கும் கொஞ்சம் தைரியமே வருது. நானும் எத்தனை தடவை தான் சொல்றது, ப்ரொஃபசர் பயங்கரமான புத்திசாலி, கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம்னு பேலர்மோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரக்கலும் அலிஷாவும் சாதாரணமான ஆளு கிடையாது, அவளும் புத்திசாலி தான், எது வேணாலும் நடக்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும்னு சொல்றாங்க. அங்க அலிஷியா வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா, ஏன்னா அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. ப்ரொஃபசரும் நீ மெதுவா மூச்சு விடு, அப்படி பண்ணனா வலி கொஞ்சம் கம்மியாகும், வைத்த கீழ இருந்து பிடிச்சுக்கோ. இதை கேட்ட அலிஷாவும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பாத்துக்கிட்டு இருந்த, என்னால வலியை தாங்க முடியல, பெயின் கிளர் ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேக்குறா. பெயின் கிளர் எல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது, இதனால உன் குழந்தைக்கு ஆபத்துன்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. உன்னால ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது, உனக்கு நீயே பிரசவமும் பார்க்க முடியாது, எங்களை ரிலீஸ் பண்ணு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, என் பாட்டி அவங்களுக்கு அவங்களே தான் பிரசவம் பாத்துக்கிட்டாங்க, நானும் அதே மாதிரி தான் பண்ண போறேன்னு தார்பாய போட்டுட்டு படுத்துக்கிறா அந்த அலிஷியா. இந்த ப்ரொஃபசர் மார்ஷல் பெஞ்சமின் மூணு பேரும் கட்டி போட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி அலிஷியா அப்படியே பிரசவ வழியில கத்துறா. இதை அவங்க மூணு பேரும் பாக்குறாங்க. உடனே மார்ஷல், யோ ப்ரொஃபசர் எல்லாத்துக்குமே ஒரு பிளான் பேர் வச்சிருப்பியே, இதுக்கு என்ன பிளான்? வழியில கத்துற அலிஷியா இதுதான்டா தி பர்த் பிளான் சொல்றா. இந்த நிலைமையிலும் அலிஷாவுடைய நக்கல் குறையவே இல்ல. இந்த நேரத்துல பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள இருக்கிற ப்ரொஃபசருடைய டீமும் ஒரு பிளான போடுறாங்க. ஓபன் ஃபீல்டா இருந்தா நம்ம மாட்டிப்போம், அதனால சின்ன சின்ன ரூம் ஒவ்வொரு கார்னரையும் பார்த்து அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும். மெஷின் கண்ணை வச்சு நம்ம சுட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கிரனேட போடணும், அதுக்கப்புறம் இன்னொரு கிரனேடு போட்டுக்கிட்டே இருக்கணும். எதிராளிக்கு நம்ம என்ன பண்றோம்னு புரியவே கூடாது. யோ இது வியட்நாம் மாறுன்ற ஒரு படத்துல வர சீன் ஆச்சு. உண்மைதான், ஆனா அவங்களே அதை ரியல் லைஃப்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஜெனரல் சௌகாவ் தான் அதை பண்ணிருக்காரு. நம்ம அட்டாக் பண்ணும்போது சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்க யூஸ் பண்ற ரேடியோடைய சவுண்ட் கூட அவங்களுக்கு கேட்க கூடாது. ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம தோத்தாலும் பொறுமையா தோக்கணும், நல்லா டைம் எடுக்கணும். ஏன்னா பேலர்மோ திரும்ப பழைய பிளானுக்கே போக போறாரு, அகைன் மீதி இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் உருக்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உயிர் பத்தி பயம் இல்லாத ஒரு மூணு பேர் எனக்கு வேணும்னு பேலர்மோ கேட்கும் போது டென்வர் மணிலா டோக்கியோ இவங்க மூணு பேர் கையை தூக்குறாங்க. சீக்கிரம் என் கூட வாங்கன்னு பேலர்மோ கூட்டிட்டு போறாரு. அதோட டென்வர் கிட்ட மோனிகா கிட்ட குட் பை சொல்லிட்டு வா, ஏன்னா நம்ம திரும்ப வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம்னு சொல்றாரு. சோ ப்ரொஃபசருடைய டீமும் ரெடி ஆகுறாங்க. இங்க அலிஷா கத்திக்கிட்டு இருக்கா வழியில, ப்ரொஃபசரும் என்னென்னமோ சொல்லி பாக்குறாரு. நான் சொல்றது கேளு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், எங்களை ரிலீஸ் பண்ணு, நான் உங்களை காப்பாத்துறோம். ஆனா அலிஷா கேக்குற மாதிரியே இல்ல, சொல்றது கேளு, போலீஸ பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் ஒண்ணுதான், நீயும் நானும் ஒண்ணு கிடையாது, நீ சட்டத்தை ஏமாத்துறவன், நான் அதை காப்பாத்துறவன். அலிஷா இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உன் குழந்தைக்குதான் ஆபத்து, சொல்றதை கேளு, வாய மூடு ப்ரொஃபசர்னு அலிஷா ஒரு குச்சில செல்போனை பிக்ஸ் பண்ணி அதுல வீடியோ ரெக்கார்டரையும் ஆன் பண்ணி அதை பார்த்து அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு டொமாயோவும் டென்ட்டுக்கு வந்துட்டாரு. அங்க இருக்கிற செகாஸ்டாவுடைய ஆளுங்களை கூட்டிட்டு டென்ட்டுக்குள்ள போறாரு. உள்ள இருக்கிற போலீஸ் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு ஏதோ ஒரு பிளான் போட வராங்க. இதை ஹெல்சின்கியும் பார்த்துட்டு விஷயத்த சொல்றாரு. அங்க என்னன்னா செகாஸ்டா சம பிளான் போடுறாரு, அவரோட டீம் கூட தான் உள்ள போக போறாரு, கூடவே அந்த காந்தியாவும் இருக்காரு. ரூப் டாப் வழியா உள்ள போயிட்டு அங்க ஒரு பாம்பு போட்டு சீலிங்க உடைச்சிட்டு உள்ள போலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இதுக்கு ஏஞ்சல் ஒத்துக்கவே இல்லை, ஏன்னா உள்ள நிறைய பொருட்கள் இருக்கு, எல்லாமே விலை மதிக்க முடியாததுன்னு சொல்றதை விட இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள், அதனால இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஏஞ்சல் சொல்றாரு. ஆனா டொமாயோ கேக்குற மாதிரியே இல்ல, நிறைய பொய்யான விஷயங்களை வச்சு அலிஷாவை கெட்டவன்னு சொல்லிட்டீங்க, என்ன பண்ண சொல்ற, நம்ம நாட்டுக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு, நம்ம நாட்டு மக்களை காப்பாத்தணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணிருக்கேன், போய் சொல்லாதீங்க டொமாயோ, உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக பண்ணீங்க. வெறியான டொமாயோ, செகாஸ்டா சீக்கிரம் உங்க ஆளுங்களை ரூப் டாப்லயே அனுப்பு, கவலையப்படாத, எதை வேணாலும் பிளாஸ்ட் பண்ணி
உள்ள போங்கன்னு சொல்லிடுறாரு. சும்மாவே சகாஸ்டா அந்த மாதிரி இதுல என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டாங்களா, முடிஞ்சிருச்சு கதை. அலிஷாவும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றா, குழந்தை வெளியே வரவே மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னு அவளுக்கு தெரியல. அப்பதான் ப்ரொஃபசர் சொல்றாரு, குழந்தையுடைய தலைக்கு பதிலா கால் தான் முன்னாடி இருக்கு, உள்ள கையை விட்டு மெதுவா குழந்தைய திருப்பி அப்படியே இழுத்து கொண்டு வரணும். இதை உன்னால பண்ண முடியாது, வேற யாராவது ஒருத்தர் தான் பண்ணணும், பிளீஸ் என்ன நம்பு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், எங்களை ரிலீஸ் பண்ணு, நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்றாரு. இவங்களை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு அலிஷா மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க சகாஸ்டாவுடைய ஆளுங்க ஆர்மி எல்லாருமே பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள போக ரெடி ஆயிட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, உள்ள ப்ரொஃபசருடைய டீமும் ரெடியா தான் இருக்காங்க. அதுலயும் இந்த டோக்கியோ, மணிலா, டென்வர் இவங்க வெண்டோ வழியா போறாங்க. ஏதோ ஒரு பிளான் இருக்கு. அங்க இருக்கிற ஹாஸ்டேஜஸ் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. போகோதாவும் அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு தங்கத்தை ஒரு கருத்தை நிறுத்தவே நிறுத்தாதீங்க, யார் சொன்னாலும் நிறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் மேல வராரு. இப்படி இவங்க ஒரு போரே நடக்க போகுது. அலிஷாவும் மனசு மாறி பெஞ்சமினை ரிலீஸ் பண்றாங்க. பெஞ்சமினும் மார்ஷல் ப்ரொஃபசரை ரிலீஸ் பண்ண உடனேயுமே ப்ரொஃபசர் அவர் நினைச்சிருந்த அலிஷாவை இப்பயே போட்டு தள்ளலாம், ஏன்னா அலிஷா அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கா, ஆனா இருந்தாலும் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, அதை நம்ம காப்பாத்தணும்னு அலிஷாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆர்மி போர்ஸும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ரூஃப்ல தானே போகணும், ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து பேட்மேன் மாதிரி மேல கொக்கி போட்டு அப்படியே ஏற ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஹெல்சிங்கி மூலமா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பிளான சேஞ்ச் பண்றாங்க. சோ அவங்க ரூஃப் டாப்பை பிளாஸ்ட் பண்ணிட்டு கரெக்டா கீழே டைனிங் ஹால்ல தான் லேண்ட் ஆகுவாங்க. அங்க ஹெல்சிங்கி ஒரு டிராப் ரெடி பண்றாரு. மீதி எல்லாரும் ஃபாஸ்டா போயிட்டு அவங்க பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஆர்மி போர்ஸ் மேல பாம் வச்சு அதை பிளாஸ்டும் பண்ணிடுறாங்க. எங்க ப்ரொஃபசர் அலிஷாவுக்கு பிரசவம் பாக்குறாரு. எப்படியோ அந்த குழந்தைய பத்திரமா வெளியே கொண்டு வந்துடுறாரு. அலிஷாவும் ப்ரொஃபசரை பத்தி இப்பதான் புரிஞ்சுக்கிறா, ஏன்னா ப்ரொஃபசர் நினைச்சிருந்தா அப்பே அலிஷாவை சாகடிச்சிருக்க முடியும், ஆனா அதை பண்ணாம அலிஷாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்படியே குழந்தைய அலிஷா கிட்ட கொடுக்குறாரு, அவங்களும் ஹக் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அப்பதான் ப்ரொஃபசர் அங்க இருக்கிற மானிட்டர்ல பாக்குறாரு, பேங்க் ஆஃப் ஸ்பெயின்ல பெரிய பிளாஸ்ட் ஆயிருக்கு, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பயங்கரமா பயப்படுறாங்க, அப்படின்னா ஆர்மி போர்ஸ் உள்ள வந்துட்டாங்க, நம்ம டீம் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு புரிய வருது. இப்ப ப்ரொஃபசர் என்ன பண்ண போறாரு, என்ன பண்ணி அவருடைய டீமை காப்பாத்த போறாரு, அப்படியே என்ன பண்ணாலும் உள்ள போனவங்க யாரு சொல்றதையும் கேட்கவே மாட்டாங்க, ஏன்னா அது சகாஸ்டாவுடைய டீம், மிஷின் முடிக்காம அவங்க வெளியே வந்ததா சரித்திரமே இல்ல. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பாக்கலாம். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணுங்க, ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ நாளைக்கு வேற லெவல் மூவில பாக்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.